543 தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சற்று முன்னர் வரை பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருந்தார். தற்போது 28,719 வாக்குகள் பெற்று பிரதமர் மோடி அங்கே முன்னிலையில் இருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பு வரை முன்னிலையில் நீடித்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி அங்கே வாரணாசி தொகுதியில் முன்னிலையில் வகித்து வருகிறார். அதுகுறித்து அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். 28,719 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதாவது 4 சுற்றுகளில் பிரதமர் மோடி அங்கு பின்னடைவை சந்தித்திருந்த நிலையில் 5வது சுற்றில் பிரதமர் மோடி முன்னிலையில் நீடித்து வருகிறார். 28,719 வாக்குகள் பெற்று பிரதமர் நரேந்திர மோடி அங்கே தற்போது முன்னிலை நிலவரமானது இப்படி இருக்கிறது. 4 சுற்றுகளில் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் முன்னிலையில் நீடித்து வந்திருந்தார். பிரதமர் மோடி கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருந்த நிலையில் தற்போது 5வது சுற்றில் 28,719 வாக்குகள் பெற்று பிரதமர் நரேந்திர மோடி அங்கே முன்னிலை பெற்றிருக்கிறார். இதுகுறித்த இந்த செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இருக்கிறார். அதனை தற்போது பார்த்து வருகிறோம். வாரணாசி தொகுதியில் 5வது சுற்றில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலை வகித்து வருகிறார். இன்றைய தினம் 18வது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த முடிவுகளானது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது முன்னிலை வகித்து வருகிறார். மறுபுறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் எந்தெந்த வேட்பாளர்கள் எவ்வளவு வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார்கள் என்பதையும் பார்த்து வருகிறோம். வாரணாசி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 5வது சுற்றில் 436 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தற்சமயம் முன்னிலை வகித்து வருகிறார். அதனை பார்த்து வருகிறோம். 28,719 வாக்குகள் பெற்று பிரதமர் நரேந்திர மோடி 5வது சுற்றில் முன்னிலை வகித்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.